ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோ. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு இதில் பச்சை மிளகாய் இல்லை உரப்புக்கு வேணும்னா சிகப்பு மிளகாய்த்தூள் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்க்காமல் இதை நல்ல கெட்டியான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் தக்காளியில் நல்ல கலர் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு மிளகா அப்படி போட முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கலாம். இதை இப்போ ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன குக்கரில் இந்த ஒரு கப் அளவுக்கு தக்காளி விழுத சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுலேயே இந்த மக்காச்சோள மாவையும் சேர்க்குறேன். இந்த மாதிரி லேசாக கலந்தால் போதும். வெள்ளை வெள்ளையாக மாவு தெரியாமல் இருந்தால் போதும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஜூஸை சூடு பண்ணுறப்ப ரொம்ப ஹை ஹீட்டில் சூடு பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஜூஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும். அப்போ நீங்கள் மாவு போட்டு கிளறப்ப வர வரான் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து உங்களால் கிளற முடியாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சு நீங்கள் செய்துக்கலாம். எப்போவுமே மிதமான தீயில் இந்த ஜூஸை சூடு பண்ணுங்கள். கேஸ் கட்டும் வெயிட்டும் போட்டு மூடியை ரெடியாக வச்சுக்கோங்க. உடனே மூடிடுங்க. இது இப்போ இப்படி தொட்டு பார்த்தா தொட முடிகிற அளவுக்கு லியூக்வார்ம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ஒருவேளை நார்மல் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சு இந்த மாவை கலந்துட்டு நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இடியாப்பம் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி தடவி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். நல்ல கையால் ஒரு தடவை பிசைச்சிக்கோங்க. இதை இப்போ போட்டு பிழிவோம். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே இதை பிழிஞ்சால் பிழியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லும் 1 கப் அரிசி மாவு போட்டு செய்யலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு நூடுல்ஸ் டேஸ்ட் வரும். அதுக்காக தான் 1/2 கப் சேர்த்துக்க சொன்னேன். இப்போது 7 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இடியாப்பம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது. அந்த புளிப்பு அந்த உரப்பு எல்லாம் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, குருமா எல்லாம் கூட இதுக்கு நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க, அந்த கம்பி கம்பியா. அதுக்காக தான் சேர்க்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.